வெல்கம் டு தமிழ் சைக்காலஜி அண்ட் மோட்டிவேஷன் சேனல். இதுவரை நீங்கள் எங்களது சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பெர்சுவேஷன் சைக்காலஜி சீரீஸில் இன்று நாங்கள் பார்க்க போவது பகுதி 2. பெர்சுவேஷன் சைக்காலஜியினுடைய பிதாமகராக ரோபர்ட் சால்டினி காணப்படுகிறார். எவ்வாறு மற்றவர்களை நாம் சொல்லுகிற கருத்துக்களுக்கு ஆமாம் சாமி போட வைக்கலாம், எவ்வாறு மற்றவர்களை எஸ் என்று சொல்ல வைக்கலாம் என்பதற்குரிய பொறிமுறைகளை அவர் தந்திருக்கிறார். ஆனாலும் இந்த புத்தகத்திலே தரப்பட்டிருக்கிற அத்தியாயங்களுடைய ஒழுங்கில் நான் எந்த தகவலையும் இங்கே தரவில்லை. நான் சுவாரஸ்யமானவை என்று கருதக்கூடியதும் வர்த்தக முயற்சிகளிலும் மற்றவர்களை பெர்சுவேட் பண்ணும் பொழுதும் பயன்படுத்தக்கூடியதில் மிகவும் வெற்றிகரமான முறை என்று கருதக்கூடிய சில விடயங்களை நான் எந்த ஒரு ஒழுங்குமின்றி ஆனால் தொடர்ச்சியாக நான் உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது பிரின்சிபல் ஆஃப் கன்ட்ராஸ்ட். கன்ட்ராஸ்ட் என்று சொன்னால் என்ன? கம்பேர் அண்ட் கன்ட்ராஸ்ட் என்ற சொற்றொடரில் ஒரு விடயத்துக்கும் இன்னொரு விடயத்துக்கும் இடையில் காணப்படுகிற ஒற்றுமைகளை பார்ப்பது வந்து ஒப்புவமை செய்வது வந்து கம்பேர் என்று சொல்லப்பட்டால், அவற்றுக்கிடையே காணப்படுகிற வேற்றுமைகளை மட்டும் பார்ப்பது கன்ட்ராஸ்ட். இந்த கன்ட்ராஸ்ட் என்று சொல்லப்படுகிற வேற்றுமைகளை ஆய்வு செய்கிற, வேற்றுமைகளை பார்த்து முடிவெடுக்கிற நமது மூளையினுடைய இயல்பை வைத்து எவ்வாறு வர்த்தக நிறுவனங்கள் வெற்றிகரமாக தொழிற்படுகின்றன, எவ்வாறு மற்றவர்கள் சில விடயங்களை எங்களிடம் திணித்து விடுகிறார்கள் என்பதை பற்றி மிகவும் சுவாரஸ்யமாக நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். வேறுபாடுகளை வைத்து முடிவெடுக்கின்ற எமது உளவியல் தன்மையை எவ்வாறு வெற்றிகரமாக வாழ்விற்கு பயன்படுத்தலாம் என்பது பற்றி பல சுவையான சம்பவங்களுடன் இந்த வீடியோ செல்ல போகிறது. நாட்காலி ஒன்றை நாங்கள் வாங்கிச் செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரே டிசைனில் உள்ள இரண்டு நாட்காலிகள் அருகருகே உள்ளன. ஒரே டிசைன், ஒரு நாட்காலியை தூக்கி பார்க்கிறோம், அடுத்த நாட்காலியையும் தூக்கி பார்க்கிறோம். முதலாவது நாட்காலியை விட கொஞ்சம் தான் அடுத்த நாட்காலி பாரம் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் எமது மூளைக்கு உடனே இரண்டாவது நாட்காலி மிகவும் அதிகமான பாரமாக இருப்பது போல தெரியும். முதலாவது நாட்காலி இல்லாமல் தனியே இரண்டாவது நாட்காலியை மட்டுமே நேரடியாக நாங்கள் தூக்கியிருந்தோம் என்றால் அப்பொழுது எங்களுக்கு தோன்றப்போகிற பாரத்தை விட இலகுவான, பாரம் குறைந்த ஒரு நாட்காலியை தூக்கிய பின்னர் அடுத்த நாட்காலியை தூக்குகிற பொழுது ஒப்பீட்டளவில் இரண்டாவது நாட்காலி மிக பாரமான ஒரு விஷயம் போல தெரியும். ஒரு பொது நிகழ்வில் ஒரு கவர்ச்சியான நபருடன் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைப்போம். சிறிது நேரத்தில் அந்த நபர் சென்ற பிறகு அவரை விட தோற்றத்தில் கொஞ்சம் கவர்ச்சி குறைந்த ஒரு நபர் வந்து உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனம் இரண்டாவதாக வந்த நபர் வளமையாக உங்களுக்கு தோன்றக்கூடிய கவர்ச்சியை விட மிகவும் குறைந்த கவர்ச்சி உள்ளவராக தெரிவார். ஏனென்று சொன்னால் அந்த மூளை இரண்டு பேருக்கு இடையில் காணப்படுகிற கவர்ச்சியை ஒப்பிட்டு இவர் மிகவும் கவர்ச்சி குறைந்த என்ற முடிவை எடுத்து விடுகிறது. இதை வர்த்தக நிறுவனங்கள் புத்திசாலித்தனமான முறையில் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதில் சுவையான ஒரு உதாரணத்தை சால்டினி குறிப்பிடுவார். வீடுகளை விற்கும் புரோக்கர்கள் சிலர் தங்களது வாடிக்கையாளர்களை வீடு காட்ட அழைத்துச் செல்கையில் முதலில் குறிப்பிட்ட சில வீடுகளை காட்டுவார்கள். இந்த வீடுகள் அழகில்லாதவையாகவோ, நவீனம் குறைந்தவையாகவோ, அல்லது அமைவிடத்தில் பிரச்சனை உள்ளதாகவோ இருக்கும். இதன் பின்னர் அவர்கள் சில நல்ல வீடுகளை காட்டும்போது வாடிக்கையாளர்கள் அவற்றில் ஒன்றை உடனடியாகவே வாங்க ஒப்புக்கொள்வார்கள். இது பெரும்பாலும் நடக்கக்கூடிய சாத்தியமுள்ள ஒரு தந்திரம். உண்மையில் இங்கு என்ன நடைபெறுது என்று சொன்னால், முதலில் காட்டிய அந்த அழகற்ற வீடுகள் எல்லாம் இந்த புரோக்கர்கள் விற்பதற்காக அல்ல, இப்படி காட்டி வாடிக்கையாளர்களின் மனதில் ஒரு விரக்தியை ஏற்படுத்துவதற்காகவே தங்கள் கைவசம் வைத்திருப்பவை. இப்படி புதுசு புதுசாக வருகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்குமே அந்த 4-5 வீடுகளையும் கொண்டே முதலில் காட்டிவிட்டுத்தான் தாங்கள் விற்க வைத்திருக்கின்ற அடுத்த செட் வீடுகளை காட்டி அவற்றில் ஒன்றை விற்றுவிடுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், எமது மனம் கொஞ்சம் பிடிக்காத அனுபவத்துடன் கொஞ்சம் பிடித்த அனுபவத்தை ஒப்பிடுகிற பொழுது இந்த கொஞ்சம் பிடித்த அனுபவமே மிகவும் பிடித்த அனுபவமாக மாறிவிடுகிறது. இப்பொழுது ஒரு மிகவும் சுவையான ஒரு கடிதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கல்லூரிக்கு படிக்க சென்ற மகள் நீண்ட காலத்தின் பின்னர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள். அந்த கடிதம் என்ன என்று பார்ப்போம். உண்மையில் அந்த கடிதத்தின் முழு வடிவத்தை நாம் வாசிக்காமல் சுவை கருதியும் வீடியோவின் அளவை கருதியும் சுருக்கமாக நான் தருகிறேன். அன்புள்ள அம்மா அப்பா, முதலில் இந்த கடிதத்தை நீங்கள் நின்று கொண்டு படிக்கிறீர்கள் சொன்னால் தயவு செய்து படிக்க வேண்டாம். முதல் உட்கார்ந்து கொள்ளுங்கள். எங்கே உட்கார்ந்து விட்டீர்களா? நல்லது, இப்பொழுது நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். அம்மா, எனக்கு இப்பொழுது எனது தலை அடிபட்டிருந்தது தானே, அடிபட்டு எலும்புகள் முறிந்திருந்தது எல்லாம் சேர்ந்து இப்பொழுது ஒரு மாதிரியாக எனது உடல் நல்லநிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டேன், எலும்பு ஏன் முறிந்தது என்று சொன்னால், நான் என் டோமெட்ரியில் இருந்து, அதாவது நான் படித்து கொண்டிருந்த கல்லூரியின் ஹாஸ்டலில் இருந்து குதிக்கிற பொழுது தான் எனக்கு இந்த எலும்பு உடைப்பட்டது. ஏன் நான் குதிக்க வேண்டி வந்தது என்றால் எதிர்பாராத விதமாக அங்கே தீ பற்றி விட்டது. அந்த தீயிலிருந்து தப்பும் பொழுது நான் குதித்து மண்டையோடு உடைந்தாலும் இப்பொழுது நான் ஓகேயாக இருக்கிறேன். எனக்கு அவ்வப்போது கொஞ்சம் தலையடி வருகிறது, அதுக்கு நான் ஒரு குளிசையை
பாவிக்கிறேன், அதை பார்க்கிற பொழுது பாவிக்கிற பொழுது எனக்கு தலையடி குறைகிறது. நான் அங்கே குதிக்கிற பொழுது எனக்கு உண்மையிலே நான் படிப்பை கைவிட்டிருந்த காரணத்தினால், உண்மையிலே நான் உங்களுக்கு சொல்லவில்லை படிப்பை இடையில் கைவிட்டு விட்டேன், அப்படி கைவிட்டிருந்த காரணத்தினால் தொடர்ந்து ஹாஸ்டலில் இருக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் ஆஸ்பத்திரியில் என்னை வந்து அடிக்கடி பார்த்து எனக்கு உதவி செய்த உண்மையிலே ஒரு நல்ல பையன் அவர் தான். நான் குதிக்கிற பொழுது என்னை பார்த்து ஆம்புலன்ஸையும் அழைத்து என்னை காப்பாற்றியவர் அவர். ஆஸ்பத்திரிக்கும் அடிக்கடி வந்து எனக்கு உதவி செய்வார். பின்னர் எனக்கு நான் செல்ல இடமில்லாத காரணத்தினால் தனது ரூமுக்கே என்னை அழைத்து சென்று அவருடைய வீட்டிலேயே எனக்கு தங்குவதற்கு இடமும் கொடுத்து பாதுகாப்பும் வழங்கியிருந்தார். அதன் காரணமாக நாம் இருவரும் அன்பை பரிமாறிக்கொண்டோம். நாங்கள் இப்பொழுது காதலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நான் இப்பொழுது பிரெக்னென்ட்டாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் அம்மா அப்பா நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள் நான் பிரெக்னென்ட்டாக இருப்பதை நினைத்து என்றால். ஏனென்றால் உங்களுக்கு குழந்தைகள் என்றால் அவ்வளவு கொள்ளை பிரியம். நான் சிறுமியாக இருக்கும் பொழுது என் மீது மிகுந்த அன்பை சுரந்தீர்கள். அதுபோல் அன்பை காட்ட ஒரு குழந்தை உருவாகி விட்டது என்று நீங்கள் மகிழ்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அம்மா அப்பா, உண்மையிலேயே எனது பிரெக்னன்சி உலகத்துக்கு தெரிவித்து முன்பு நாங்கள் திருமணம் முடிக்க இருந்தோம். ஆனால் பிளட் டெஸ்ட் செய்து பார்க்கிற பொழுது அவருக்கு இருந்த தொற்று நோய் எனக்கும் வந்துவிட்டது. ஆகவே தொற்று நோய் இருக்கிற காரணத்தினால் இப்போது திருமணம் முடிப்பதை நாங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறோம். இப்பொழுது நிறுத்துங்கள். இந்த கடிதத்தை பார்த்தால் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கு கொலை நடுங்காது. படிக்க சென்ற பிள்ளைக்கு அடிபட்டு விபத்துக்குள்ளாகி நெருப்பு பற்றி காதலனை புதிதாக அவளது வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கர்ப்பம் வேறு ஆகி இப்பொழுது ஒரு பயங்கரமான தொற்று நோய்க்கு வேறு ஆளாகி இருக்கிறாள். இப்பொழுது கடிதத்தின் மிகுதி பகுதியை படிக்கலாம். அம்மா அப்பா, உண்மையிலேயே நான் விபத்துகள் எதையும் சந்திக்கவில்லை. எனக்கு மண்டை உடையவில்லை. எனக்கு காதலன் என்று யாரும் கிடையாது. நான் கர்ப்பமும் இல்லை. எனக்கு எந்த ஒரு தொற்று நோயும் இல்லை. ஆனால் நான் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி பாடத்தில் டியும் கெமிஸ்ட்ரியில் எஃப்ம் எடுத்து விட்டேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை பெரிதாக நினைக்க மாட்டீர்கள் என்று. உங்கள் அன்புள்ள மகள் ஷரோன். இப்பொழுது உங்களுக்கு இந்த வேறுபாட்டு உளவியல் கென்ட்ராஸ் பிரின்சிபல் புரிஞ்சிருக்கும். மகளுக்கு இவ்வளவு பயங்கரம் நடந்தது என்று அவர்களுக்கு ஏற்பட்ட வருத்தம், மகளுக்கு அது ஒன்றும் நடைபெறவில்லை, ரிசல்ட்ஸ் தான் கொஞ்சம் குறைவு என்று தெரிகிற பொழுது சந்தோஷமாக மாறியிருக்கும். இப்பொழுது அவர்கள் மகளை அந்த ரிசல்ட்ஸ் குறைவுக்காக நிச்சயமாக திட்டமாட்டார்கள். அந்த மகள் இந்த பாடங்களில் குறைந்த ரிசல்ட்ஸை பெற்றிருந்தாலும் அவள் சைக்காலஜியில் மிகவும் சிறந்த ரிசல்ட்ஸை பெற்றிருப்பாள் என்று சியாலினி நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார். இது ஒரு உதாரணம். இப்படித்தான் பெர்சுவேஷன் சைக்காலஜி வேலை செய்கிறது. ஆகவே எங்களுடைய மனம், உங்களுடைய மூளை எப்பொழுதும் எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியானதல்ல, சிறந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளும் அல்ல. இரண்டு விடயங்களை ஒப்பிட்டு அவற்றில் காணப்படுகிற சிறிய வேறுபாடுகளை வைத்துக்கொண்டே மிக முக்கியமான முடிவுகளை எமது மூளை எடுத்து விடுகிறது. மற்றவர்களை தூண்டும் உளவியலின் இன்னொரு டெக்னிக்கை என்று நாங்கள் படித்துக்கிறோம். இது சம்பந்தமான முதலாவது பகுதியை பார்க்க வேண்டும் என்றால் அதற்குரிய லிங்க் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தரப்பட்டிருக்கிறது. ஃபேஸ்புக்கில் இது ஒரு எபிசோடாகவும் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் எபிசோடை கிளிக் பண்ணுவதனூடாக என்னுடைய எல்லா எபிசோட்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். எமது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.